hi Buddies, this is salem sundar salem sundar's the english academy welcomes you to latest chat series chapter 51 let us chat wangapislam episode 5 oh, okay varakambala first in our taravana a reading kurutarane at the விளக்கமாக சொல்கிறேன் அதனால் ஃபஸ்ட்டு ஹவ் டு ஐ ரீட் எப்படி இதை பேசுகிறேன் எங்கே இன்டர்நேஷன் எங்கே சத்தம் அதிகமாக வருது எங்கே கம்மியாக வருது எப்படி உச்சரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நல்லா கவனிச்சிக்கோங்க ஓகே ஐ ரெடி கம் லெட் இஸ் வென் டு யூ டேக் பிரேக்ஃபஸ்ட் In the morning. When do you have lunch? In the afternoon. When you have brunch uh, in between breakfast and lunch. When you have dinner in the evening. When you have supper before going to bed. Had your breakfast? Yep. Yeah. Yes, I had. What was it? Three dosas. Do you take dosa daily? no only at times what else do you eat idli chapati and noodles what's the lunch cold rice what about you tomato rice do you like no not that much <clears throat> wash your hands first can you tell me how to wash First, wet your hands with running water. Apply soap to a cupped hand. I mean, form your hands into the shape of a cup and lay well. And scrub your hands with running water. Palm to palm vigorously, at least for 20 seconds. Rinse well and then dry your hands with a clean towel. Okay, okay, done. வால் இப்போ இதோடய உச்சரிப்பு எப்படி இருக்கிறது தமிழில் எப்படி அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் வென் யூ டேக் பிரேக்ஃபஸ்ட் சரி இல்லை பிரேக்ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்ன்னு சொல்கிறாங்க அது தவறு பிரேக்ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லணும் ஃபாஸ்ட்டுங்கிறது தனியாக சொன்னால் ஃபாஸ்ட் பட் பிரேக் கூட சேரும்போது பிரேக்ஃபாஸ்ட் என்று தான் சொல்ல வேண்டும் ஸோ வென்டியூ டேக் பிரேக்ஃபாஸ்ட்னா பிரேக்ஃபாஸ்ட் எப்போப்பா சாப்பிட்றேன் இந்த மார்னிங் காலையில் தான் வென் டியூ ஹாவ் லஞ்ச் லன்ச் எப்போ மதியானம் இந்த ஆஃப்டர்நூன்

பிஃபோர் கோயிங் டு பெட் அதாவது தூங்குறதுக்கு முன்னாடி கடைசியாக நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதுதான் சப்போம் அது ஈவன் டின்னர் கூட வந்து சப்பராக இருக்கலாம் ரெண்டும் ஒரே இதாக கூட ரிசம்பிள் பண்ணலாம் அதுதான் ஓகே வெல் நெக்ஸ்ட் ஹேண்ட் யூ பிரேக்ஃபாஸ்ட் இந்த ஹேண்ட் யூ பிரேக்ஃபாஸ்ட்னு ஒரு ஆடியாக்கான ஸ்போக்கன் ஃபார்ம் ஏ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டியாப்பா அதான் இதுக்கு எஸ் அப்படிங்கிறது சிம்பிளாக சொல்லலாம் கொஞ்சம் நல்ல ஸ்போக்கன் ஃபார்ம் ஸ்டைலாக என்ன சொல்லுவாங்க யப் ஹேண்ட் சொல்லலாம் அல்லது யா ஹேண்ட் எஸ் ஐ ஹேட் இப்படி எப்படி வேணாலும் சொல்லலாம் ஒட் வாஸ் இட் என்ன த்ரீ தோசஸ் மூணு தோசைப்பா டூ யூ திக் தோசை டெய்லி தினம் தோசையே சாப்பிட்ற நோ இல்லை இல்லை ஒன்லி அட் டைம்ஸ் சில நேரங்களில் வாட் இஸ் இ யூட் வேறு என்ன தான் நீ இட்லி சப்பாத்தி அண்ட் நூடுல்ஸ் இதெல்லாம் சாப்பிடுவேன் ஒட்டுஸா லன்ச் லஞ்ச் என்னப்பா கேர்ட் ரைஸ் தயிர் சாதம் வோடபவுட் யூ நீ என்ன கொண்டு வந்திருக்கேன் டொமேட்டோ ரைஸ் சரி இந்த வேர்ட் அபவுட் யூங்கிறது இந்த இடத்துல வந்து அதுக்கு முன்னாடி என்ன சென்டென்ஸ் வந்தோ அதுக்கு தான் சப்போர்ட்டிவாக வரும் வார்டு அபவுட் உன்னை பற்றி என்னன்னு சொல்லி அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது பாருங்கள் வாட்ஸ் அ லன்ச் அப்படின்னு கேட்டிருக்காங்க கேர்ட் ரைஸ்னு பதில் சொல்லிட்டு அடுத்து வார்டபவுட் யூனாக்கா வாட் டு யூ ஹேவ் ப்ராட் அல்லது வாட் இஸ் யூர் லன்ச் அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல

ப்பு திறந்து அதில் தண்ணி வருதுலேயே அதில் வந்து முதல்ல கையை நல்லா ஈரம் பண்ணிக்கோ வெட் யூ ஹேண்ட்ஸ் அப்ளை சோப் சோப்ப்டிய கப்டு ஹேண்ட் கப்டு ஹேண்டில் சோப் அதாவது ஃபார்ம் த ஷேப் ஆஃப் அ கப் ஒரு கப் மாதிரி ஏதாவது குவிச்சுக்கும் கையை குவிச்சு நல்லா கொஞ்சம் சோப்போ சோப்பாயிலோ போட்டு நல்ல லேதர் வெல் நுற வர அளவுக்கு நுற வர அளவுக்கு அதை கொஞ்சம் நல்லா போ பண்ணேன் அண்ட் ஸ்க்ரப் ஸ்க்ரப்யா ஹேண்ட்ஸ் வித் ரன்னிங் வாட்டர் பாம் டு பாம்பு வெகுரஸ்லி அட்லீஸ்ட் ஃபார் டுவெண்ட்டி செகண்ட்ஸ் நல்ல நுற வர அளவுக்கு வந்துட்டு ரெண்டு உள்ளங்கையும் வச்சு நல்லா அழுந்தா தேய்க்கணும் ஒரு இருபது செகண்டாவது தண்ணியில் வச்சு நல்லா குளிப்பாட்டணும் கையை ரெண்ட்ஸ்வெல் அப்புறம் நல்லா அலசு தென் ட்ரையா ஹேண்ட்ஸ் வூ க்ளீன் டவல் அதுக்கப்புறம் ஒரு நல்ல டவல் வச்சு தொடச்சிக்கும் ஓகே ஓகே டன் சரி சரி ஓகே ரைட்டோ செஞ்சிடலாம் இதே மாதிரி செஞ்சிடலாம் ஓகே இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் டின்னர் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணும் தென் கை கழுவது அப்படின்ட்டு அடுத்து எப்படி உட்காந்து சாப்பிட்றது அப்படிங்கிறத பற்றி மோஸ்ட் ப்ராப்ளி அந்த டீச்சரும் குழந்தையும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க அதை நெக்ஸ்ட்டு சாப்டரில் பார்க்கலாம் ஸோ நோ திஸ் இஸ் டைம் டு தேங்க் யூ பட் பிஃபோர் தேட் ஷியோர் ஐ ஹோப் யூட் ஹவ் என்ஜாய் திஸ் ப்ளீஸ் வாஸ் யுவர் கமெண்ட்ஸ் அண்ட் ரிக்வெஸ்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் டு சப்ஸ்கிரைப் ஃபார் திஸ் With all your support, let me come meet you in the next episode. Now let me sign off. English Liyas Sundaraj. Bye bye.